இந்த நாவல் வந்து புக் ஒன் புக் டூ புக் த்ரீண்டு மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு புக்குள்ளேயும் குட்டி குட்டி சாப்டர்ஸ் இருக்குது அப்புறம் கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் பேட்ரிக் லூயிஸ் ப்ரொட்டோகானிஸ்ட் ஆஃப் தி நாவல் நம்ம நாவலோட மெயின் ஹீரோ ஹேசன் லூயிஸ் பேட்ரிக்கோட ஃபாதர் கமிஷனர் ரொலால்ட் ஹாரிஸ் கமிஷ்னர் ஆஃப் தி பப்ளிக் ஒக்ஸ் ஆஃப் டொராண்டோ பம்ப்ரே ஆர்டிடெக் ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபர் நிக்கோலஸ் ஜமல்கோஃப் மெஸ் மெசிடோனியன் இமிக்ரண்ட் அம்பரோஸ் மால் மில்லியன கிளாராடிக்கன்ஸ் அம்ப்ரோஸோட மிஸ்ட்ரஸ் ப்ளஸ் பேட்ரிகோட ஃபர்ஸ்ட் லவ் இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்புறம் தெரசா கோர்மேன் இவங்க அம்ப்ரோஸோட ஒய்ஃப் ஆலிஸ் கேர்ள் கிளாராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹானா ஆலிஸோட பொண்ணு கேட்யோ ஆலிஸோட ஹஸ்பண்ட் அண்ணா இருந்து போயிட்டாங்க எலினா மார்க்கெட் உமன் கராவே கராவேஜியோ கராவேஜியோ தீஃப் இட்டாலியன் இமிக்ரண்ட் ஜெயி தா கராவேஜியோட ஒய்ஃப் அப்புறம் எலிசபெத் ஒரு பிளைண்ட் உமன் அல்ஃப்ரட் ஒரு பையன் ஆனி இவ் இவங்க வந்து கராவேஜியோ வந்து பிரசன்னுட்டு எஸ்கேப் ஆகும்போது மீட் பண்ணுறவங்க டேனியல் ஸ்டோன் ஆஃப் மெசிடோனியன் பக் ஒரு பிரசனர் அலிசியா ஒரு பேரட் அப்புறம் தீம்ஸ் ஆஃப் தி நாவல் லேங்குவேஜ் அண்ட் லேக் ஆஃப் லேங்குவேஜ் இமிக்ரன்ஸை பற்றி தான் நம்ம இந்த நாவலில் மெயினாக பார்ப்போம் டொராண்டோலோவில் ஸோ அங்கே இமிக்ரென்ட்ஸ்னாலே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ மெயின் தீம் அது அப்புறம் ரிச் அண்ட் புவர் ஒக்கர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இமிக்ரன்ஸ் ட்ரீம்ஸ் இஸ் ரியாலிட்டி மாஸ்க் அண்ட் தி ஸ்கைஸ் பிளைண்ட் ஃபோல்டிங் சென்சரி பர்செப்ஷன் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சென்சரி பர்செப்ஷன் இது வந்து நம்ம ஆதர் வந்து இவரோட ஹால்மார்க் ஸ்டைலே இதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சென்சேஷனையும் அவர் ரொம்ப மைனூட்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஸ்டோரி இன்ட்ரப்டட் பை அ ஃப் ஃப்ளாஷ்பேக் ஒரு ஸ்டோ இந்த ஸ்டோரிக்குள்ளே குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கிறது அப்புறம் நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் புக் ஒன் ஃபஸ்ட் சாப்டர் லிட்டில் சீட்ஸ் இது வந்து நம்ம சைல்ட்ஹுட் ஆஃப் தி ப்ரொட்டோகோன்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுது இவங்க வந்து டிபோல் குறிக்கில் இருக்காங்க ஒன் டோரியோ கனடாவில் டீ போட்ருக்குன்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ் உங்கள் அப்பா வந்து இவங்களை வளர்த்துறாங்க அம்மா கிடையாது அப் அவங்க அப்பா வந்து ஒரு கேட்டில் ஹீடிங் பண்ணுறாங்க அவங்க லேண்ட் ஓனரோட அவங்களுக்கு லேண்டுன்னு தனியாக கிடையாது அப்புறம் லோகராக இருக்காங்க டைனமெட்டராகவும் ஒர்க் பண்ணுறாங்க பேட்ரிக் வந்து எங்கள் அப்பாவை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுவான் அவன் வந்து ஒரு குட் அப்சர்வோம் அப்போ ஒரு இன்சிடன்ட் கொடுத்துருப்பாங்க கவு வந்து ஃப்ரோசன் ரிவரில் விழும்போது பேட்ரிக்கும் அவன் ஃபாதரும் தான் அதை சேவ் பண்ணுறாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த இன்ஸ்டாவில் நம்ம ரீட் அவுட் பண்ணோன்னா சென்சரி பர்செப்ஷன்ன்ற ஒரு இது நம்ம கிளியராகவே பார்க்கலாம் அப்புறம் வந்து பேட்ரிக் வந்து லாகர்ஸை வந்து ஒரு விண்டர் டைம் பார்க்குறான் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸில் பேசுகிறாங்க இவனுக்கு புரியலை அவன் அப்புறம் அவங்க பிளே எல்லாம் விளையாடிச்செல்லாம் இருக்காங்க ஸோ பேட்ரிக் வந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றான் பட் போக முடியலை ஏன்னா அங்கே ஸ்ட்ரீஞ்சர்ஸ் யாருமே கிளியராக தெரியாது அதனால் அதோட ஒன் முடியுது அப்புறம் வந்து செகண்ட் சாப்டர் த பிரிட்ஜ் இது வந்து பிரிட்ஜை மெயினாக வச்சுருக்கு த ப்ளூ ஸ்ட்ரிக் வியாட் இல்லைன்னா த பிரின்ஸ் எட்வர்ட் வியாடட்ன்ற ஒரு பிரிட்ஜு தான் மெயினாக வச்சுருக்காங்க இந்த வந்து ஒர்க்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஆதார் எழுதியிருக்காங்க இங்கே வந்து நிக்கோலஸ் கஃப்ன்றவங்க ப்ரோட்டோகானிஸ்டாக இருக்காங்க சாப்டர் டூக்கு மட்டும் அவங்க வந்து யாருன்னா மெசிடோனியன் அந்த மெசிடோனியன் அவங்க ஒஷிமான்ற வில்லேஜில் இருக்கவங்க அங்கே டேனியல் ஸ்டோனஃப்ன்ற ஒருத்தவங்க நார்த் அமெரிக்காவில் போய் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட்னால அங்கே இன்ஜூர் ஆகி அவங்களுக்கு அந்த அவங்க கம்பெனி வந்து ஃபினான்சியல் கம்பென்சேஷன் கொடுக்குது அதை வச்சு மெசடோனியாவில் வந்தவங்க லைஃப் செட்டில் ஆயிட்டாங்க இதை பார்த்த நிக்கோலஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே நம்ம வெளியில் போய் வேலை பார்த்தா நம்ம லிவ்லிஹுட் ஓகே ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்து டொரோண்டோ வராங்க அங்கே நிக்கோலஸ் வந்து பிரிட்ஜில் இந்த ப்ளூ ஸ்ட்ரிக் வியாடட் பிரிட்ஜில் வேலை பார்க்குறான் ரொம்ப ரிஸ்கியான தான் பார்க்குறான் அப்புறம் வந்து காலமாக வந்து பேக்கரி பேக்கரிக்கு வேலை போ வேலைக்கு போகிறான் அவனோட மேனே வந்து தனக்கு ஒரு ஓவன் பேக்கரி வைக்கணும் அப்படி அப்புறம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது அவனுக்கு வந்து அங்கே ஒரு லாங்குவேஜ் தெரியாதுல்ல ஸோ அவன் ஸ்கூலுக்கு போகிறான் அவனோட கோப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு அப்படி தான் இருக்காங்க அதனால் அவன் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறான் அப்புறம் வந்து ஒன் டே ஒன் நைட் கமிஷனர் ஹாரிஸும் ஃபோன் ஃப்ரையும் பிரிட்ஜை வந்து எப்படி வேலையெல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபைவ் நன்ஸ் வந்து வழி தகறி அந்த பிரிட்ஜில் வராங்க அதில் வந்து ஒரு நன் வந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க விண்டனால அப்போ விழும்போது எல்லோரும் நினச்சிடறாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க ஏன்னா ஆனால் அப்படி கிடையாது நிக்கோலஸ் வந்து அவன் அவங்களாம் காப்பாற்றுறான் ரோப்பில் அப்படி காப்பாற்றும் போது அவனோட ஷோல்டர் வந்து டிஸ்லோக்கேட் ஆகுது அப்போ அவங்க ஒரு டாலாக் ரெஸ்டாரண்ட் நிக்கோலஸோட ஃப்ரெண்ட் ஹோஸ்டாவோட ஒரு இன் மெசடோனியன் இன் அங்கே போகிறான் அங்கே வந்து அலிசிய பேரட்டையெல்லாம் பார்க்குறாங்க அப்புறம் அவன் தூங்கிடுறான் தூங்கும்போது அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமலே நான் வந்து அங்கேருந்து வெளியில் கிளம்பிடுறான் இதோட இந்த சாப்டர் ஆமாம் இந்த சாப்டர் முடியுது அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் சச்சோ இது வந்து நம்ம ப்ரொட்டோகானஸ்ட் பேட்ரிக்கை ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் சாப்டரில் அவன் சின்ன பையனாக இருந்தான் இப்போ இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நைன்டீன் தேர்ட்டியில் லெவனுக்கு அப்பா இறந்து போயிடுறாங்க ஸோ அவன் வந்து டோ டீப்போட் க்ரிக்லேருந்து டொரான்ண்டோவுக்கு வேலை தேடி வர்றான் அங்கே வந்து சிற்சராக ஜாப் கிடைக்குது அம்ப்ரோஸ் மில்லியன்ரு அம்ப்ரோஸ் மால் அப்படின்றவங்க ஒரு மில்லியனர் அவங்க வந்து காணாமல் போகிறாங்க அவங்க ஃபேமிலி வந்து டாலர் எயிட்டி தௌசண்ட் அவங்கள கண்டுபிடிச்சி தந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள கண்டுபிடிக்க பர்டீலியன் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க பேட்ரிக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிற அதில் இறங்குறான் அங்கே வந்து கிளாரா டிகன்ஸை அதில் மீட் பண்ணுறான் கிளாரா டிகன்ஸ் வந்து அம்ரோஸோட லவ் மிஸ்ரஸ் ஒரு ஆக்ட்ரஸ் கூட அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகுது லவ் பண்ணுறாங்க அப்போ கிளாரா வந்து அம்ரோஸ் வந்தால் விட்டுட்டு போவேன்னு சொல்கிறான் அதனால் பரவாயில்லன்னு அங்கே பாண்டிங் போயிட்டு இருக்கு அப்போ வந்து அர் அர்லிங்டன் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க அப்புறம் கிளாராவோட ஆலிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆலிஸை மீட் பண்ணுறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு கிளாரா வந்து பேட்ரிக்கை விட்டுட்டு போகிறான் அவளோட பெட் அனிமல் இகுவானாவை மட்டும் பேட்ரிக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு போயிடுறான் பேட்ரிக் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரேக் ஆகிறான் இதில் வந்து நம்ம ப்ளைன் ஃபோல்டிங்கிற தீமை நம்ம பார்க்கலாம் எப்படின்னா அவன் நினச்சிருந்தா கிளாரா மூலமாக அம்ரோஸை கம்பு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அவள் கண்டுபிடிக்கலை அவன் கண்டுபிடிக்கலை ஸோ அவன் பிளைண்ட் ஃபோல்டன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்புறம் வந்து டூ த்ரீ இயர்ஸ் தாண்டுது, ஆலிஸ் வந்து இவனை பார்க்க வரான் இப்படி பார்க்க வரும்போது அவன் வந்து அதே பிரேக் டவுனில் தான் இருக்கான் வந்து நினச்சிட்டு இருக்கான் ஸோ இவன் வந்து கிளாராவோட அம்மாவை பாரு அப்படின்னு க்ளாராவாக ரிச் பண்ண சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அவன் போய் பார்க்குறான் போய் பார்க்கும்போது அவ அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ப்ளஸ் பேட்ரிக்கு போக முடியும் போகாத ஒரு இடத்துக்கு தான் அவங்க போகிறாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பேட்ரிக் கண்டுபிடிச்சான் எப்படின்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்ரிக் வந்து சொல்லியிருப்பான் டிபுட் கிரிக்குக்கு நான் இனிமேல் போகவே மாட்டேன் ஸோ அவன் வந்து டிபுட் கிரிக்குக்கு போகும்போது அங்கே க்ளாராவும் அம்ரோஸை அவன் மீட் கண்டுபிடிக்கிறான் அப்புறம் வந்து கிளாராவுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மேலே மழை பெய்றது மாதிரி இருக்குது பார்த்தா மழை எல்லாம் கிடையாது அம்பூஸ் வந்து அவன் மேலே கரோசன் ஊற்றி பேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறான் அந்த இருந்து எப்படியும் பேட்ரிக் வந்து தப்பிச்சு க போடுறான் அங்கே அவன் கொஞ்சம் இன்ஜூரி எல்லாம் இருக்குது ஹோட்டலில் போய் போடுறான் அங்கே வந்து கிளாரா வந்து அவனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் அப்புறம் அங்கேருந்து கிளம்புறான் அவனுக்கு சொல்லாமலே அவன் அவன் வந்து கிளம்புறான் அதோட அந்த சாப்டர் முடியுது அப்புறம் புக் டூ சாப்டர் ஒன் பேலஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் இந்த சாப்டர் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு டனலில் ஒர்க் பண்ணுறது மாதிரி ஓப்பன் ஆகுது எந்த இதுனால் லேக் ஆஃப் ஒன்ஜாரியாவில் ஒரு டனலில் அங்கே வந்து பேட்ரிக் டைனமெட்டராக ஒர்க் இருக்கான் அது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஜாப் அங்கே வந்து அவன் வந்து லான்லி லைஃப் தான் லீட் பண்ணுறான் அப்படின்னா அவனை சுற்றி மிஸ்டோனியன் நெய்பர்ஹுட் தான் இருக்குது ஸோ அவனுக்கு பேச முடியாது அவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது அவனோட பெட் இக்வானாவுக்கு ஒரு ஃபுட் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறான் அங்கே வந்து ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ணும்போது எலினா அவங்ககிட்ட பேசுகிறான் ஸோ அங்கே ஒரு அவங்க பேசுகிறாங்க அவன் ஹாப்பியாகிறான் அப்புறம் அவங்க வந்து அவனை ஒரு டின்னருக்கு ஹோஸ்டாவோட இன்னுக்கு கூப்பிட்றாங்க அங்கே வந்து ஹோஸ்டாவோட ஃப்ரெண்ட் ஆகி ஹோஸ்டா வந்து இவங்க இவனை வந்து வாட்டர் ஒர்க்ஸ் கேதரிங்க்கு கூப்பிட்றான் அங்கே வந்து அவன் வந்து ஒரு பப்பட் ஷோ பார்க்குறான் பப்பட் ஷோவில் என்னன்னா கொஞ்சம் குரூப் ஆஃப் பப்பட்ஸ் வந்து ஒரு ஹியூமன் பப்பட்ஸை வந்து மிந்திக்கிறது மாதிரி அங்கே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதை பார்த்ததும் பேட்ரி வந்து ரொம்ப இதாகி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாஸ்க்கை அந்த பப்பாட்டோட மாஸ்க்கை கழுத்தும் போது தான் தெரியுது அது வேறு யாரும் கிடையாது ஆலிஸ் ஸோ ஆலிஸ் வந்து ஆட்ரஸ் இல்லையா அப்போ வந்து அங்கே பார்க்குறாங்க நம்ம இதில் வந்து மாஸ்க் அண்ட் டிஸ்கஸ் தீமாக நம்ம கண்டுபிடி ஐ மீன் பார்க்கலாம் ஆலிஸ் வந்து தன்னோட ஸ்டோரி சொல்றா அவளுக்கு ஒரு டாக்டர் ஹேனா நைன் இயர்ஸ் ஓல்ட் அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட் வந்து கேட்டோ இறந்து போயிட்டாங்க அப்புறம் வந்து பேட்ரிக் அவங்க கூட போறான் லெதர் சேனராக ஒர்க் அவ ஹேனா மூலமா நிக்கோலஸை மீட் பண்ணுறான் நிக்கோலஸ் மூலமா ஆலிஸ் வந்து வேற யாரும் கிடையாது டூ பிரிட்ஜில் ஒரு நன் கீழே ஊர் நிக்கோலஸ் காப்பாத்திருப்பாங்க எல்லாம் அந்த நந்தான் ஆலிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறான் அதோட இந்த சாப்டர் முடியுது அப்புறம் சாப்டர் டூ ரிமோஸ் இதில் வந்து பேட்ரிக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தூக்காந்துருக்குறான் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஆலிஸ் இறந்து போயிட்டா டூ த்ரீ இயர்ஸ் ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இறந்து போயிட்டா எப்படின்னா லேபர் டிமான்ஸ்ட்ரேஷனில் அவள் வந்து ஒரு ராங் சூட் கேஸை தூக்குன துக் துக்கிட்டு போனதில் அவள் ரொம்ப ஆகி இறந்து போயிட்டான் ஸோ இது ரொம்ப பேட்ரிக் வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரேக் ஆகிருக்கான் அதில் இந்த சாப்டரில் பேட்ரிக் இருந்த பேட்ரிக் வந்து ஒரு கிரிமினலாக மாறுறான் அவன் வந்து ஹன்ஸ் வேலுக்கு ட்ரெயினில் போயிட்டு அந்த வேலை அல்கோன் க்யூன் ஸ்டீமாவில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷூட் கேஸ் கேரி பண்ணிவிட்டு போடுறான் அங்கே வந்து இஸ் அ கிரேட் அப்சர்வர் அப்போ சொல்லு பர்சன்ஜர்ஸ் எல்லாமே பிக் வின் இன் இல்லைன்னா அதை முஸ்கோகோ ஹோட்டல்னு சொல்லுவாங்க அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே ரிச் பீப்புள்ஸ் தான் வராங்க அங்கே தான் இவங்க எல்லாருமே போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியுது அப்போது இதில் தான் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சூட்கேஸில் வர ஷூட்கேஸ் கிடையாது அது வந்து டேனமேட் வச்சுருந்த ஒரு பாம் அந்த பாம் வச்சுட்டு முஸ்கோக்கோ ஹோட்டலில் பேட்ரிக் வந்து பொம்ளாஸ் பண்ணுறான் பொம்ப்ளாஸ் பண்ணிவிட்டு கார்டன் ஆஃப் த பிளைண்ட ஒரு இதில் போடுறான் அங்கே வந்து எலிசபெத்ன்ற ஒரு பிளைண்ட் லேடியை பார்க்குறான் அந்த லேடி வந்து இவன் பிளைண்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சான் அவன் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர் புரட்டுறதை பார்த்தே கண்டுபிடிச்சான் பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்புறம் வந்து ஓகே அப்புறம் அவன் அவன் வந்து தூங்கினதுக்கப்புறம் இவன் வந்து லேக்கில் குதிச்சு ஸ்விம் பண்ணி செரோக்கின்ற ஒரு போட்டுக்கு வரான் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக வர முடியாது க்ரைம் பண்ணியிருக்கான் விண்டோஸை உடச்சிட்டு வரான் அங்கே வந்தது எங்கேன்னா கிச்சன் போ கி போட்டில் உள்ள கிச்சனில் அங்கே ஒரு குக் மட்டும் இருக்காங்க அவங்கள வந்து சைலண்டாக வெளியில் போய் சொல்கிறான் அங்கே போனதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் ரா மீச்சம் பொட்டேட்டோஸும் சாப்பிட்றான் அதோட இந்த சாப்டர் முடியுது அப்புறம் புக் த்ரீ சாப்டர் ஒன் கரவேஜியோ இந்த சாப்டர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேட்ரிக் வந்து பெயிண்டிங் தி ரூஃப் ஆஃப் தி கிங்ஸ்டன் பெனிட்டென்ஷியரி வித் டூ அதம்மே கரவிஜியோ அண்ட் பக் ஒரு பிரிசனை அவங்க கூட அந்த இடத்த ரூஃபை வந்து பெயிண்ட் இருக்கான் அப்புறம் வந்து கரவிஜியோவை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கை ப்ளூ கலரும் ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க ப்ளூ ஆஃப் தி ஸ்கை அது எதுக்குன்னா கேரவிஜியோ அந்த பிரஸ்டன்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம் அப்போ வந்து டிமார்க்கேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து வந்து எஸ்கேப் பார்க்குறான் எஸ்கேப் ஆகிட்டு மில்க் ட்ரெயினில் வந்துட்டு அந்த வேலை ட்ரெண்ட்ற இடத்துல வந்துட்டு ஹார்ட்வேர் ஷாப் பக்கத்தில் அல்ஃப்ரட்கிற ஒரு பையனை பார்க்குறான் அந்த பையன் மூலமாக டர்பன்ஜைன் அந்த பெயிண்டெல்லாம் துடைக்கிற அந்த ஐ மீன் ரிமூவ் பண்ணுற அந்த இது யூஸ் பண்ணி அந்த பையனும் ஹெல்ப் பண்ணால் அந்த பெயிண்டை ரிமூவ் பண்ணுறாங்க அந்த பையன் பையன்களுக்கு நீங்கள் மூவியிலருந்தால் வந்திருக்கீங்க அப்படின்னு மூவி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வெறும் ஆமாம் அப்படிங்கிறான் ஆனால் அப்புறம் அந்த டர்பன்ஜைன் ஆனால் என் பெயிண்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் நெக்கில் ஒரு ஸ்கார் பார்த்துடுறான் அப்புறம் வந்து கரை விஷயம் வந்து ஒரு தீஃபுன்றது அந்த பையன்கிட்ட சொல்கிறான் அந்த பையன் வந்து அதெல்லாம் மைண்ட் பண்ணலை அப்புறம் வந்து பா அந்த பையன் வந்து மேப்பிள் சிறப் ஸ்பைல வந்து கரை விஷயோவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறான் கரை விஷயவுக்கு திருப்பி ப்ரெசன்ட் பண்ண எதுவும் கிடையாது இல்லையா ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பரில் தன்னோடய நேம் எழுதி என் பேரை மறந்துடாத மறந்துடாத அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இதுலேருந்து ஐடென்டிட்டி க்ரைசஸ் நம்மளுக்கு தெரியலாம் எப்படின்னா இமிக்ரன்ஸ் அவங்க நேம் எல்லாம் யாருமே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க வச்சுருக்க முடியாது ஏன்னா இட்டாலியன்ஸ் போர்ச்சுகூஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறனால ஸோ அவங்க ஒரு ஐடென்டிட்டிக்காக லாங் பண்ணுறது இந்த இதில் நம்மளுக்கு தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா கடலை விஜயம் வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு ஹோட்டேஜில் காட்டேஜில் போகிறான் அங்கே வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்போ வந்து அவனுக்கு ஞாபகம் வருது எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இங்கே வருது எப்படி அவனுக்கு அந்த நெக்கில் ஸ்கார் பட்டன் அது எப்படின்னா அவன் வந்து பிரசனில் இருக்கும்போது மூணு பேர் மூணு பேர் அவனை வந்து கீழ் பண்ண வந்திருக்காங்க அதில் வந்தது தான் அந்த நெக் ஸ்கார் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு மார்னிங் என்ன ஆகுதுன்னா களை வந்து கனாவில் அப்படி அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்லைன்னு இன்னொரு கனால் ஆனின்ற ஒரு பொண்ணு வராவை கேட்கும்போது இவன் வந்து தன்னோட பேர் டேவிட் அப்புறம் பேஞ்சர் அப்படின்னு போய் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க போகிறாங்க கணா கனாவில் இருந்துட்டு களை வெழ்சியோ யோசிக்கிறான் அப்போ ஒரு மூணு ஃப்ளாஷ்பேக் வருதாங்க எதுலன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பேட்ரிக்கை ஃபஸ்ட்டு இவன் எப்படி மீட் பண்ணான் அவன் ஃபர்ஸ்ட் ராபரியில் கராய் வயசியோ எப்படி ஃபீல் பண்ணான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ராபரே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தான் அந்த மாதிரி அப்புறம் ஃபஸ்ட் ராபரி இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ராபரியில் கராய் வயசியோ வந்து ஒரு வேல்யூபிள் பெயிண்டிங்கை திருடிட்டு மஷ்ரூம் ஃபேக்ட்ரியில் ஒழிஞ்சு இருக்கான் அங்கே வந்து தூங்குறான் தூ அங்கே ரோபரியில் ரூல்ஸ் அவனோட ரூல்ஸ் வந்து நெவர் ஸ்டீல் ஃப்ரம் வேர் யூஸ்லி எங்கே தூங்குறோமோ அங்கே ஸ்டீல் பண்ணவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான் ஓகே அவன் தூங்குறான் தூங்கிட்டு மார்னிங் எழுப்பி பார்க்கும்போது ஒரு உமன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த உமன் ரூமில் வரான் உடனே அவன் வந்து அவளோட அட்ர அட்டென்ஷனை கேப்சர் பண்ணுறான் கேப்ச்சர் பண்ணிவிட்டு தீஃப் அதெல்லாம் சொல்கிறான் அவள் வந்து அவள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பாண்ட் க்ரியேட் ஆகுது அவள் அவளோட நேம் வந்து ஜெனிதா ஓகே அவங்க வந்து அவ அவள் வந்து அவனுக்கு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் எப்படின்னா அவள் சொல்கிறான் இங்கே ஷேவ் பண்ணணும் இந்த கம்பெனி வந்து ஃபுல் விமன் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஷேவ் பண்ணி உமன் கெட்டப்பில் வந்து எஸ்கேப் ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது அப்புறம் வந்து இப்போ இங்கே கரவேஜி இருக்கான் காணவும் இல்லை அங்கேருந்து அவன் போட் ஹவுஸ்க்கு போகிறான் போட் ஹவுஸ் யாரோட போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஆனியோட அது ஆனி ஃப்ரெண்டில் எழுதிட்டு இருக்கான் ஓகே இவன் வந்து ஃபோன் கால் பண்ணுறான் ஜெயின் டாட்டை பேசுவான் பேசிவிட்டு அப்படி கட் பண்ணிவிட்டு வைக்கும்போது கரெக்டாக ஆனி ஃப்ரெண்டில் வந்து அவள் பார்த்துட்டான் ஸோ கரபிஜியோ வந்து தான் தீஃப் அந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரி அவனோட டீட்டெயில்ஸை சொல்கிறான் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் தன்னோட ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அஜனிதாவும் கரபிஜியாவும் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க ஓகே ஸ்டோரி சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அங்கே இருந்து கிளம்பி அவன் ஜெனிதாவை பார்க்க போயிட்டான் ஸோ அவங்க அங்கே யுனைட் ஆகிறாங்க அதோட இந்த சட்டத்தை முடியுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் மேரிட்டைம் தியேட்டர் இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா பேட்ரிக் வந்து ப்ரிசன் லண்ட் ரிலீஸ் ஆகிறான் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் ஸ்ட்ரைட்டாக நிக்கோலஸோட வீட்டுக்கு போகிறான் எதுக்கு போகிறான் எதுக்குன்னா ஆலிஸ் இறந்த அப்புறம் ஹேனாவை அங்கே தான் ஒப்படைச்சிருப்பான் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ அப்போ விட்டுட்டு போகும்போது ஹேனாவுக்கு பதினொன்று வயசு இப்போ பதினாறு வயசு ஆகிடுச்சு ஸோ அவங்க மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது எங்க தானே அம்ப்ரோஸ் அம்ப்ரோஸ் என்னாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா என்ன ஆகுதுன்னா அமோஸ் வந்து டெத் பட்ல இருக்கான் ஸோ அவன் வந்து க்ளாராவோ க்ளாரா தான் பண்ண தப்பெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே இறந்து போயிடலாம் கிளாராவும் அதை இருக்கா அதோட அந்த சீன் முடியுது அதுக்கப்புறம் என்னது ஆகுதுன்னா பேட்ரிக்கை ஹேனாக வந்து எழுப்பிட்டு இருக்கா எலும்புங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு உங்கக்கிட்ட ஒரு ஒருத்தங்க பேசணுமா வேறுன்னு பார்த்தீங்கன்னா கிளாரா டிக்கன்ஸ் ஒன்று பேட்ரிக்கு வந்து வேகமாக அம்மா வந்து பேசுகிறான் பேசும்போது கிளாரா சொல்கிறான் நான் மரும ஒரு வேலை இருக்கேன் நீங்கள் இங்கே வந்து என்ன கெட் பண்ணணும் என்ன இங்கே வரணும் அந்த மாதிரி அப்புறம் அப்போ ஃபோன் எடுத்தது யார் உங்கள் பொண்ணான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறான் ஓகே அதை கட் பண்ணிவிட்டு பேட்ரிக்கு சொல்கிறான் ஃபோர்ட்டி மினிட்ஸ் நான் தூங்க போகிறேன் ஃபோர்ட்டி மினிட்ஸ் தாண்டி என்னை எழுப்பு எழுப்புனதுக்கப்புறம் நம்ம வந்து மர்மூராக்கி போக போகிறோம் அந்த வேலை அந்த ஃபோன் பண்ண லேடி யாருன்னு நான் உனக்கு சொல்லலாம் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது என்னதுன்னா இந்த ப்ரிசன்ட் வந்து பேட்ரிக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேனா ஹேனா வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருக்கு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பேட்ரிக்கை எழுப்புறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி பேட்ரிக் வந்து வாட்டர் ஒர்க்ஸை வாட்டர் ஒர்க்ஸில் கமிஷனர் ஹாரிஸையும் பார்க்க போயிருக்கான் ஒரு க்ரைம் பண்ணுறதுக்காக அதுக்கு ஜெனிதாவும் கராபெஜியோவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எப்படின்னா யாச் கிளப்பில் ஒரு கராபெஜியோ வந்து ஒரு பொண்ணோட ஃபிட் பண்ணிவிட்டு அந்த யாட்சில் இவங்கள உடனே ஜெனிதாவை தன்னோட சிஸ்டருங்கிறான் அவங்க வந்து இவங்கள அக்செப்ட் பண்ண ஐ மீன் ஏற்றுறாங்க அந்த வேலை க க்ளோரோஃபோன் கொடுத்து அந்த கப்புள்ஸை வந்து அவங்க மேய்கி வச்சிட்டு இவங்க வந்து என்ன ஜெனிதாவை வந்து பேட்ரிக்கை பிளாக் வித் கிரீஸாக பெயிண்ட் பண்ணுறான் அவங்களோட பிளான் அது என்னதுன்னா லேக்கில் ஸ்விம் பண்ணி டனல் வழியாக போய் அங்கே கிரில் இருக்கும் அதை ஒயர் கட்டர்ஸ் வழி கட் பண்ணி உள்ளே போகணும் ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒயர் கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணிச்சிருக்கும் போது பேட்ரிக் வந்து அந்த ஒயர் கட்டரை ஒயர் கட்டரை வந்து மிஸ் ஆகுது அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து டைனமெட் மூலம் அதை வந்து பிரேக் பண்ணுறான் அந்த டைனமெட்னால் வந்து அவனோட ஆம் இன்சுர் ஆகுது அப்புறம் பேலன்ஸ் இருந்த ஃபோர் டைனமெட்ஸை அந்த வாட்டர் ஒர்க்ஸில் செட்டப் பண்ணிவிட்டு உள்ளே போடுறான் அவன் கமிஷ்னர் ஹாரிஸை மீட் பண்ணுறான் அவன் கமிஷ்னர் ஹாரிஸ்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க தெரியுமா உங்களால் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் உயிர் இழந்திருக்காங்கன்னு தெரியுமா எவ்வளோ லேபர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கீங்க லேபரர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் அப்படி பேசுகிறான் ஹாரிஸும் அதுக்கு வந்து எதுவும் எடினே ஒன்றும் பண்ணலை ஆ மாதம் பண்ணியிருக்கான்ல ஸோ அவன் வந்து அப்படியே கேட்டுச்சே இருக்கான் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பேட்ரிக்கு வந்து தூங்கிடுறான் தூங்கிட்டு அப்புறம் ஒரு காட் வாடுறாங்க உடனே ஹாரிஸ் வந்து அந்த கார்டை அந்த அவங்க அவங்க பேட்ரிக் வச்சுருந்த பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ண சொல்லிவிட்டு பேட்ரிக் வந்து இன்ஜூர் ஆயிருக்கான்ல ஸோ அதுக்கு ஒரு நர்சிங்கும் பண்ணிடுங்க அப்படிங்கிறான் ஸோ வந்து பேட்ரிக் ஹாரிஸ் வந்து பேட்ரிக்கு எதுவுமே பண்ணலை பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கல அதோட என்னாகுதுன்னா ஹே ஹேனா வந்து பேட்ரிக்கு அழிப்பிச்சிருக்கா ஸோ அப்போது பேட்ரிக் வந்து கனவு கண்டிருப்பானா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த நாவலில் ஒரு லைன் வருது பட் ஹேனா ஹெல்ப்ஸ் வித் இஸ் குட் ஆம் அரௌண்ட் ஹர் ஷோல்டர் அவன் எலும்புறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான் ஸோ அப்போ ஆம் இன்ஜுரிந்தான் அப்போ இன்ஸ்டென்ட்டும் ரியாலிச்சியும் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது ஓகே அப்புறம் பேட்ரிக் வந்து ஹேன் அந்த அதை ஃபோன் பண்ணது உன்னோடய அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிளாரா டிகன்ஸ் அப்படிங்கிறான் அப்புறம் வந்து அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க ஹேனாக ட்ரைவ் பண்ணுறான் பேட்ரிக் வந்து பக்கத்தில் இருக்கான் அப்புறம் அவன் வந்து லைட்ஸ்னு சொல்கிறான் ஹேன் ஆட்டை அதோட நாவல் முடியுது லைட்ஸ் ஹீஸ் அர்ட் இதுதான் அந்த நாவலோட லாஸ்ட் லைன் ஸோ இதில் வந்து வந்து ஆதர் வந்து நாவலாக ஓப்பன் ஹெண்டடாக வச்சு வச்சுருக்காங்க ஸோ ரீர்ஸ் வந்து கிளைமேக்ஸ் என்ன இருக்கும் அந்த மாதிரி அவங்களையே இமேஜின் பண்ணியிருக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஃபுல் ஸ்டோரியை ஹேன் சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் கிளாராகவே மீட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ தான் நினைக்கிறேன் ஓகே இதோட நாவல் முடியுது லிஸன் பண்ணதுக்கு தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.